காலை ஆட்டிக்கிட்டு உட்காந்துருந்தா குடும்பத்துக்கு கேடு நமக்கு சொல்லி பழக்கப்படுத்தியிருக்காங்க நம்ம சாப்பிட்டு காலையில் வேலைக்கு போயிடுவோம் அப்புறம் சுறுசுறுப்பாக நம்ம வேலை செய்வோம் மாலையில் வீடு திரும்பும்போது கொஞ்சம் சோம்பலாக களைப்போடு தான் வீட்டுக்கு வருவோம் காலையில் இருந்த சுறுசுறுப்பு எங்கே போச்சு நம்ம வேலை செய்யும்போது நம்மளோட உடம்புலேருந்து சக்தி கொஞ்சம் செலவாகும் நம்ம சக்தி இழந்து மாலையில் வரும்போது களைப்படைஞ்சு இருப்போம் நம்ம எந்த வேலை செஞ்சாலும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு பிராணசக்தி செலவாகுது தானே ஓடினாலோ நடந்தாலோ பார்த்தாலோ பேசினாலோ இது போல் எந்த வேலை செஞ்சாலும் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய பிராணசக்தி செலவாகும் தானே இதே போல் தான் எந்த நேரமும் காலாட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா நம்ம சேமித்து வச்சுருக்கக்கூடிய சக்தி நம்ம உடம்பை விட்டு போயிடும் செலவாகிடும் அதனால தான் தினசரி நம்ம வேலைகள் செய்யும் பொழுது அங்கே காலாட்டக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க நம்ம விரைவில் களப்படைஞ்சு போயிடுவோம் இந்த காலாட்டக்கூடிய தன்மை தொடர்ந்துச்சுன்னா சில காலம் கழித்து நம்ம உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது இல்லாமல் போயிடும் விரைவில் நோயே வந்துடும் இந்த மாதிரி தேவையில்லாமல் தொடர்ந்து நோய்வாய்ப்படாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நீங்கள் காலாட்டாதீங்க அப்படின்னு சொல்லி வச்சாங்க வேலைக்கு போகிறதுக்கு பதிலாக மருத்துவ செலவு அதிகமாக வந்துடும் இதனால் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு மனக்கஷ்டம் பணக்கஷ்டம் எல்லாமே உருவாகும் இவ்வளோ பெரிய விளக்கம் அவங்களுக்கு சொல்ல முடியாதுங்கிறதுனால தான் சிம்பிளாக என்ன சொன்னாங்க காலாட்டிக்கிட்டே இருந்தால் குடும்பத்துக்கு கெடு அப்படின்னு நம்ம முன்னோர்கள் ஒரு வார்த்தையில் சொல்லி முடிச்சுட்டாங்க இதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணணும் காலாட்டக்கூடாது இந்த நடைமுறை உண்மைகளை புரிஞ்சுக்காமல் எல்லாத்தையும் மூட நம்பிக்கைன்னு பொதுவாக சொல்லாதீங்க நன்மைகள் நிறைய நடக்கணும் நல்லா இருக்கணும் நீங்கள்